சிறமுடி கருப்பாக இருந்தால்தான் இளமை கருவிழி கருப்பாக இருந்தால்தான் பார்வை கருப்பு மேகம் வந்தால்தான் வளமை இருட்டு தினமும் வந்தால்தான் வாழ்க்கை எழுத்தாளர் திரு சாமூரா அவர்களின் செம்மாரி ஆறறிவு ஆடு பதினைந்தாம் பாகத்தின் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா அங்கேயே மலை உச்சியில இருந்த ஒரு சிறிய பாறையின் மேலே உட்காந்து உத்திகளை தயார் செய்ய ஆரம்பித்தான் செம்மாரி நகலன் தர்மன் நதியாள் மற்றும் அமிர்தன் ஆகியோர் அவனை சுற்றி உட்கார்ந்துருந்தாங்க தன் கையில் இருந்த மரகதத்தை வருடிக்கிட்டே யோசித்தான் செம்மாரி கோடாரியை சமாளிக்கிறது தான் சுலபமாக இருக்கும் பரமாத்மனும் புத்திரசேகரனும் அவங்க கூட நிறைய வீரனுங்க இருக்கிறதால அடுத்து அவங்கள சமாளிக்கிறது பற்றி யோசிக்கலான்னு செம்மாரி முடிவு செஞ்சான் நகலன் ஆரம்பிச்சான் ஆயுதமே இல்லாம எப்படி அந்த மூணு பெரிய ஆட்களையும் கொல்ல போறோம் சின்னையா நம்மளால் அவங்கள கொல்ல முடியாதுன்னு அழுத்தமாக சொன்னான் அந்த பதிலை கேட்டு அதிர்ச்சியில் நகலனும் அமிர்தனும் உறைந்து போனாங்க அமிர்தன் அலறினா என்ன நம்மளால் அவங்கள கொல்ல முடியாதா அப்ப எப்படி அவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்க போறோம் அமைதியா பதில் சொன்னா செம்மாரி அவங்கள கொல்ல முடியாதுன்னு தானே சொன்னேன் அவங்களோட சாவுக்கு நாம் வழி செய்ய முடியாதுன்னு சொன்னேனான்னு ஒரு புதிரை போட்டான் செம்மாரி அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு சரியாக புரியலைன்னு கேள்வி எழுப்புனா அமிர்தன் ஆடு புலி ஆட்டத்தில் ஆட்டை வச்சு புலியை வெட்ட முடியாது அதே போல் சிறிய ஆட்டால் பெரிய வலுவான புலியை கொல்ல முடியாது அதே மாதிரி தான் ஆயுதம் எதுவும் இல்லாத நம்மளால் பலம் வாய்ந்து அவங்கள சாகடிக்க முடியாதுன்னு தெளிவான பதில சொன்னான் அப்புறம் எப்படின்னு அமிர்தன் முழிச்சான் பொறு போக போக நீங்களே புரிஞ்சிப்பீங்கன்னு சொல்லி தன்னோட திட்டத்தில் மும்முரமானான் மூணு சின்ன கற்களை தான் முன்னால் வச்சுக்கிட்டு அவைகளை மூன்று புலிகளாக பாவிச்சுக்கிட்டான் அவைகளை தரையில் வச்சு கொஞ்ச நேரம் யோசிச்சு ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கினான் பொறுமை இழந்த நகலன் கேட்டான் செம்மாரி நமக்கு அவ்வளோவா நேரம் இல்ல திட்டம் தயாரா உங்களுக்கு ரொம்ப நல்ல திட்டம் தயார் சின்னையா என்னன்னு ஆர்வமாக கேட்டான் நகலன் திட்டத்தை நிறைவேற்ற என்ன செய்யணுங்கிறத கிட்ட விவரிச்சான் செம்மாரி நகலனை வலது பக்கத்தில் இருந்த சிறிய மலைக்கு அனுப்பி வச்சான் நகலனோட பெரியப்பா மகன் தருமனையும் அனுப்பினான் மலை உச்சிக்கு கீழே காத்துக்கிட்டு இருந்த செம்மாரியின் தங்கை துர்கா அப்பா சித்தி சித்தப்பா மற்றும் பெரியப்பாவின் சின்ன மகன் பாரி ஆகிய அனைவரையும் நகலனோட கூட்டி போக சொன்னான் அவங்களும் அவங்க கிட்ட இருந்த ஆடுகளோட நகலனோட பின்னால கிளம்பி போனாங்க ஒரு பெரிய பட்டாளமே அந்த சின்ன மலையை நோக்கி போச்சு அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் தன் சித்தி மகள் லட்சுமி கிட்ட இங்கேயே நின்றுக்கிட்டு இந்த பக்கமா பரமாத்மன் வரானான்னு பாருன்னு மலை உச்சியின் இடது புற பக்கத்தில் அவளை நிலை நிறுத்தினான் எதிரில் கீழே இருந்து பறந்து விரிஞ்ச சமவெளியை இமை மூடாமல் பார்க்க ஆரம்பிச்சா லக்ஷ்மி நதியாள் கிட்ட எங்கள் குடும்பத்தில் யாரும் கோடாரியை பார்த்ததில்ல அதனால் மலை உச்சியோட வலது பக்கத்தில் நீ நின்னுக்கிட்டு கோடாரி வரானான்னு பாருன்னு அவளை அங்கே நிலைநிறுத்தினான் நானும் இனி உன்னோட குடும்பம் செம்மாரியின் காதில் மெதுவாக சொல்லி சிரித்தா நதியாள் செம்மாரியும் பதிலுக்கு சிரிச்சான் மலை உச்சியின் நடுவுல தன் பெரியப்பாவின் மகள் சரஸ்வதியை நிலைநிறுத்தி அங்கிருந்து நேராக பள்ளத்தாக்கில் தெரிஞ்ச புத்திரசேகரனை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க சொன்னான் மீதமிருந்த இருந்த அமிர்தனை மட்டும் தான் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டான் கிட்ட செம்மாரி பேசினான் உன் அப்பாவோட கால உடைச்சவனை பழிவாங்க உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு நீ தயாரா இருக்கியா அதுக்குத்தானே நான் இங்க வந்தது அந்த படுபாவியை என் கையால் தீத்து கட்டணும்னு தன் புஜங்களை தூக்கி காட்டினா அமிர்தன் கோவம் வேண்டாம் அமிர்தா நிதானமாக செஞ்சு முடிக்கலாம் அங்கிருந்த வடக்குமுனை பாறைய அமிர்தன்கிட்ட காட்டி இதை நீ கீழே தள்ளணும் அவ்ளோதானா செம்மாரி இதை கோடாரி மேலே போடணுமா அவன் மேலே போட வேணாம் மலையிலிருந்து கீழே இருக்கிற சமதரையில தள்ளிவிட்டால் போதும் நீ அதுக்கு தயாராக இரு நான் சொல்லும்போது செஞ்சால் போதும் எதுவும் தப்பாக போயிடக்கூடாது கவனம் தேவைன்னா யார் மேலேயும் இல்லையான்னு தலையை சுரஞ்சிக்கிட்டே கேட்டான் அமிர்தன் ஆமாம் இந்த வடக்கு பாறை என்னோடய வியூகத்துக்கு இடைஞ்சலாக இங்கே இருக்குது அதான்னு நமட்டுத்தனமாக சிரிச்சுக்கிட்டே போனான் செம்மாரி இதற்கிடையில் காவிரியின் கரையில் இறக்கிவிடப்பட்ட கோடாரியும் அவனோட கூட்டாளிகளும் கால் கடுக்க நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க என்ன கோடாரி உனக்கு இன்னும் கோவம் குறைஞ்ச மாதிரி தெரியலைன்னு பேச்ச ஆரம்பித்தான் கூட்டாளி வேலன் எப்படிடா அடங்கும் செம்மாரிய ஒரு சின்ன பையனாக தான் பார்த்தேன் பொடியன் அவன் செஞ்சிருக்கிற வேலை என்ன கொஞ்ச நஞ்சமான்னு கோவம் கோடாரியின் வார்த்தையிலையும் தெரிஞ்சது இந்த பந்தயத்தை பற்றி எதுவும் தெரியாம தானே அவன் இந்த போட்டியில் உதவி இருக்கான் எதுக்கு அவன் மேலே இவ்வளோ கோவம்னு செம்மாரியின் சார்பாக பேசினான் அவன் கூட்டாளி நான் பந்தயத்தை சொல்லல நதியாழும் இப்ப அவன் கூட தான் இருக்கா ஓ நீ அந்த விஷயத்துக்காக தான் அவன் மேல இன்னும் கடுப்பா இருக்கியா பின்ன கிளி மாதிரி இருக்கிற அந்த பொண்ணு ஒரு ஆட்டுக்காரன் கூட இருந்தா கோவம் வராதா சிறிது இடைவெளி விட்டு அவனே சொன்னான் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் வேளா என்ன சொல்ற கோடாரி நான் நதியாழோட அப்பனை அடிச்சு போட்ட அன்னைக்கே அவளை தூக்கிட்டு வந்திருக்கணும் விட்டுட்டேன் இல்லைன்னா இந்நேரத்துக்கு அவள் எனக்கு கிடச்சிருப்பான்னு தான் தவறவிட்ட வாய்ப்பை நினச்சி மனம் வருந்தேனான் கோடாரி இப்போ என்ன கெட்டுப்போச்சு கோடாரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளை கண்டுபிடிச்சி தூக்கிட போகிறோன்னு கோடாரியின் மனசை தேத்தினான் இப்படி பேசிக்கிட்டே அவங்க நடந்து கடைசியில் ஒரு வழியாக அந்த பெரிய பள்ளத்தாக்கு இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அதே சமயத்தில் மலை உச்சியின் வலது புறத்தில் வேவு பார்த்தபடி நின்றுக்கிட்டு இருந்த நதியாள் செம்மாரிக்கிட்ட ஓடி வந்தா செம்மாரி உன்னோட கணிப்பு பளிச்சிடுச்சு என்ன சொல்கிற புள்ள கோடாரி அவன் கூட்டாளிங்களோட வந்துக்கிட்டு இருக்கான் அவன் நம்ம மலையை நோக்கி கீழே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான்னு மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னான் செம்மாரி மலை உச்சியின் பக்கத்தில் போய் பார்த்தான் மூன்று கருப்பு உருவங்கள் ஊர்ந்துக்கிட்டு வந்தது அமிர்தனும் கீழே பார்த்துக்கிட்டு இருந்தான் கீழே நடந்து வந்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு இடத்துல வந்து நின்னாங்க மலையடி வாரத்தில் நின்ன கோடாரியும் அவன் கூட்டாளிங்களும் அந்த பள்ளத்தாக்கில் தூரத்தில் பெரியப்பா கொளுத்தி விட்ட நெருப்புனால வந்த புகைப்பக்கம் பார்த்தாங்க அப்போ புத்திரசேகர அரசனையும் அவனோட வீரர்களையும் பார்த்தாங்க கோடாரி அதோ புத்திரசேகர அரசர் அங்கே தான் இருக்காருன்னு பள்ளத்தாக்கின் திசையில் கையை காட்டினான் வேலன் பயந்து போனான் கோடாரி என்னையும் பிடிச்சு கொண்டுட்டு வரேன்னு பரமாத்மன் பரமாத்மன்கிட்ட உறுதி சொல்லி வந்திருக்காரு இவர் கண்ணில் மட்டும் நாம் பட்டோம் நம்மளை கொன்று போட்டுருவாரு வா சீக்கிரம் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லி சுற்றி முத்தி பார்த்தான் கோடாரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் செம்மாரியின் குடும்பம் தங்கியிருந்த அதே குகை அவனோட கண்ணில் பட்டது விரைவாக அந்த குகைக்குள்ளே போனாங்க மூணு பேரும் அங்கே மறைஞ்சபடி புத்திரசேகரனின் நடவடிக்கையை நோட்டம் போட்டாங்க புத்திரசேகரன் இங்கேருந்து போனதுக்கப்புறம்தான் நாம் குகைக்கு வெளியே போக முடியும் அதுவரைக்கும் இந்த இடம்தான் நமக்கு பாதுகாப்புன்னு சொல்லி அந்த குகையை திரும்பி பார்த்தான் கோடாரி சில பாத்திரங்களையும் துணிகளையும் அவசரத்தில் அங்கேயே விட்டு போயிருந்தாங்க செம்மாரியின் குடும்பத்தார் அதையெல்லாம் அவங்க பார்த்தாங்க ஏதோ ஆளுங்க இங்கே இருந்துட்டு போனது மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அந்த குகையின் உள்ள நடந்து போய் நோட்டம் போட்டான் வேலன் வேலன் அலறுனான் கோடாரி சீக்கிரம் இங்கே வந்து பாரு வேகமாக போய் பார்த்த கோடாரிக்கு அதிர்ச்சி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அதே இடத்துல காலையில் நகலன் ஒளியால் போட்ட ஆடு புலி ஆட்டத்தின் கட்டம் தரையில இருந்தது கோடாரி கோபமாக சொன்னா அவங்க இங்கே தான் இருந்திருக்கணும் உயிர் போகிற நிலைமையில அவங்களுக்கு இந்த விளையாட்டு தேவையா இந்த விளையாட்டால் இதுவரைக்கும் வந்த பிரச்சனை போதாதா இவங்க இந்த விளையாட்டாலையே நம்ம கிட்ட பிடிபட்டு சாக போறாங்க நம்ம தேடுற தான் இங்க வந்திருப்பான்னு எப்படி உறுதியா சொல்ல முடியும் வேற யாராவது கூட இருக்கலாமே இல்லையான்னு குறுக்கு கேள்வி கேட்டான் வேலன் அவன் கேட்குறதும் சரியான கேள்விதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான் கோடாரி யோசித்தபடியே அந்த குகைக்குள்ளே அங்குமிங்குமா நடந்தான் அந்த குகையின் ஒரு மூலையில் அவன் காலில் ஏதோ ஒட்டுச்சு என்னடா இதுன்னு கீழே குனிஞ்சு பார்த்தான் அங்கே கீழே தரையில் ஆட்டு புழுக்கைகள் கிடந்ததை பார்த்தான் அவன் காலை வச்சு நசுக்கி பார்த்தான் அதெல்லாம் காஞ்சிருக்கல இன்னைக்கு இல்லைன்னா நேற்று தான் இங்கே ஆடுங்க இருந்திருக்கணும்னு முடிவுக்கு வந்தான் அந்த ஆடு மேய்க்கிறவன் இங்கே இருந்ததுக்கு இதை விட வேறு என்ன சாட்சி வேணும்னு உறுதி செஞ்சான் கோடாரி கோடாரி நான் சொன்னது கூடிய சீக்கிரமா நடக்க போகுது அவங்கள நெருங்கிட்டோன்னு வேலன் கோடாரியை கட்டி பிடிச்சு சொன்னான் எங்கே போயிருப்பானுங்க கூட்டம் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க உடனே போய் கண்டுபிடிச்சு வெட்டி போடணும்னு சூளுரைத்தபடி குகைக்கு வெளியே கிளம்புனான் கோடாரி வேலன் நிலவரத்தை எடுத்து சொன்னான் கோடாரி குகைக்கு வெளியே புத்திரசேகரன் இருக்காரு இப்போ நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் கொஞ்ச நேரத்துல அரசன் இந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் செம்மாரியை கண்டுபிடிச்சு வெட்டி போடலாம் அது வரைக்கும் நாம் இங்கேயே கொஞ்சம் ஒளிஞ்சு இருக்கலாம் அங்கேயே கொஞ்ச நேரம் தங்க முடிவு செய்தாங்க இதற்கிடையில் மலை உச்சியில் செம்மாரி அமிர்தனை பார்த்து கத்தினான் அமிர்தா உனக்கு சொன்ன வேலையை உடனே செய் சீக்கிரம் அமிர்தன் தன் இரு கையால அந்த பாறையை தள்ள முயற்சி செஞ்சான் அந்த பாறையின் அளவு சுமார் ரெண்டு பேரின் உயரம் அளவில் இருக்கும் அகலமும் அதே அளவில் தான் இருந்ததால் பார்க்கறதுக்கு பெரிய பந்து போல இருந்தது அமிர்தன் ஒருத்தனால அதை நகர்த்த முடியல பாறை லேசா அசைஞ்சு கொடுத்தது ஆனா நகரல இன்னும் பலமா தள்ளினான் அப்படியே இருந்தது நேரம் போய்கிட்டு இருந்ததை உணர்ந்த அமிர்தனுக்கு நெற்றி முழுதும் வியர்வை துளிகள் அத்தனையும் குட்டி குட்டியான நீர்ப்பாறைகள் அப்போ நதியாள் ஏன் இந்த பாறை நகராமல் இங்கேயே நிற்குதுங்கிறத பக்கத்தில் போய் பார்த்தா நதியாள் பத்திரம் பாறை உண்மையில விழுந்துட போகுதுன்னு எச்சரித்தான் செம்மாரி அந்த பெரிய பாறைக்கு அடியில் ஒரு சிறிய பாறை இடைஞ்சலாக இருந்ததை பார்த்தா அதை தன் ரெண்டு கைகளால் கஷ்டப்பட்டு எடுத்து பக்கத்தில் நகர்த்தி போட்டா பெரிய பாறை இப்போ நல்லா அசைஞ்சு கொடுத்தது நதியாழும் அமிர்தனும் சேர்ந்து தள்ளினாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு எண்ணிக்கையை ஒரு சேர சொல்லி அந்த பாறையை தள்ளினாங்க அவங்களோட சேர்ந்து பூமி அன்னையும் தன் புவியீர்ப்பு என்னும் பாசக் கயிற்றால் இழுத்தா அதனால் அந்த பாறை வேகமாக உருண்டோடி மலையிலிருந்து கீழே விழுந்தது அந்த பாறை சரியா அந்த மலையடிவாரத்தில் இருந்த குகையின் முன்னால பயங்கர சத்தத்தோடு விழுந்தது அந்த பாறை குகையின் வாசலை சரியா முழுதுமா அடைச்சிது பள்ளத்தாக்கில் இருந்த அரசனுக்கு அந்த பாறை விழுந்த சத்தம் கேட்டது முந்தைய நாள் பெய்த மழைக்கு ஒரு பாறை மலையிலிருந்து சரிந்து விழுந்திருக்கும்னு நினைச்சு மீண்டும் தேர வெளியில் எடுக்கும் முயற்சியில் முழுகினான் திடீர்னு சத்தம் கேட்ட கோடாரிக்கு என்ன நடந்ததுன்னு விளங்குறதுக்குள்ள அந்த குகைக்கு உள்ள கும் இருட்டாச்சு துளி வெளிச்சமும் இல்லை என்ன நடந்ததுன்னே அவங்களுக்கு புலப்படலை கருப்பாக இருந்த அவங்கள ஏற்கனவே அந்த குகைக்குள்ள கஷ்டப்பட்டு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து வந்தாங்க இப்போ ரொம்ப சுத்தம் அவங்களால மற்றவங்கள பார்க்க முடியாததால் அலறினாங்க அந்த அலறல் சத்தத்தை குகை தன் எதிரொலியால் மிகவும் பெருசு எதிரொலியின் தொடர் சத்தத்தால பயந்த மூணு பேரும் கத்துறத நிறுத்தினாங்க ஆனா எதிரொலியின் சத்தம் நிக்க கொஞ்ச நேரம் ஆச்சு லேசான சத்தம்னாலே அடங்க நேரமாகும் கோடாரியின் கணீருங்கிற கட்ட குரல் சத்தம் குறைய ரொம்ப நேரம் எடுத்தது சத்தம் நின்றதுக்கப்புறம் டே எங்கடா இருக்கீங்கன்னா கோடாரி கோடாரி நமக்கு என்ன ஆச்சு இங்கே என்ன நடக்குதுன்னு வேலன் கேட்டான் குகையோட வாசல் திடீர்னு மூடிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அங்கேயே இரு நான் வாசல் பக்கத்துல போய் பார்க்குறேன்னு சொல்லி காலை மெதுவா தரையில தேய்ச்சப்படி அடிமேல அடி எடுத்து வச்சு வாசலின் பக்கம் நடந்து போனா கோடாரி குகையின் வாயில் மூடி சில நிமிடங்கள் ஆகியிருந்தது வாசல் அடைஞ்ச கோடாரி அதை தடவி பார்த்தபடியே டே ஏதோ பாறையை வச்சு மூடிட்டாங்க போல தோணுதுடான்னு எதிரொலிக்கு பயந்து மெதுவா சொன்னான் அவன் நண்பர்கள்கிட்ட இருந்து அவனுக்கு பதில் எதுவும் வரல டேய் பேசுங்கடான்னு கத்துனான் கோடாரி எதிரொலி மட்டுமே பதிலா கேட்டது அந்த ரெண்டு பேரும் செத்து தரையில் கிடந்தத பாவம் கோடாரியால பார்க்க முடியல அவன் வேகமாக மூச்சுவிடும் சத்தம் மட்டுமே கோடாரிக்கு கேட்டது உடல் வியர்த்தது தலை சுற்றுச்சு கோடாரிக்கும் கொஞ்ச நேரத்தில் மூச்சடைச்சு மயக்கம் வந்தது பாறை மூடனதால் காற்று கூட உள்ளே நுழைய முடியாததால் அந்த மூணு பேரும் காற்று காற்றுப்பட்டினியால் இறந்தாங்க இது வயிற்றில் எடுக்கும் பசி பசிப்பட்டினியை போல பல நாட்களாக பொறுத்துக்க முடியாது சில நிமிடங்களே நம்மால அதை பொறுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் காற்றின்மை என்னும் சூழல் முதல்ல நம்ம கலங்கடிச்சிடும் பிறகு காற்றோடு காற்றாக நம்ம கலக்க வச்சிடும் மேலிருந்து கீழே பாறை விழுந்த இடத்த எட்டி பார்த்தான் அமிர்தன் கொஞ்ச நேரம் நின்னபடியே அந்த குகையிலிருந்து கோடாரி வெளியே ஓடி வரானான்னு பொறுமையா நின்னு பார்த்தான் செம்மாரியும் நதியாழும் கூட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மலையடிவாரத்தை ஒட்டி பாறை விழுந்து கிடந்தாலும் யாரும் வெளியே வராததாலும் நடந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட அமிர்தன் செம்மாரியை கட்டி பிடிச்சி வெற்றியை பகிர்ந்துக்கிட்டான் நதியாள் சந்தோஷ குரல்ல செம்மாரி நீ அப்போ சொன்னது எனக்கு இப்ப அர்த்தம் புரியுது எந்த விஷயத்த சொல்ற புள்ள நாம இப்போ கோடாரிய சாகடிக்கல அவனோட சாவுக்கு வழி செஞ்சோன்னா நதியாள் ஆமா வழி செஞ்சோம் இல்லை இல்ல வழி அடைச்சோன்னு சொல்லி கண்ணடிச்சான் செம்மாரி நதியாள் செம்மாரியின் அறிவு கூர்மையை கண்டு வியந்து போனான் ஆடு புலி அவனோட திறமைய கேள்விப்பட்டிருந்தவளுக்கு நிஜத்துல செம்மாரி கையாண்ட உத்தியும் திட்டத்தை நிறைவேற்றிய விதமும் ரொம்பவே பிடிச்சு போச்சு அமிர்தனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் அவனோட அப்பாவின் கால் போனதுக்கு பழி தீர்த்ததா நினச்சி சந்தோஷப்பட்டான் கோடாரியோ அமிர்தனின் அப்பாவின் காலில் கல்ல போட்டான் அமிர்தனோ அந்த குகையின் வாசக்காலில் கல்லப்போட்டான் அவ்வளவேதான் வித்தியாசம் நதியாள் தன் அப்பாவின் ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டதா நினைச்சா ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தன் அப்பாவை நினச்சி நினைவஞ்சலி செய்தா நதியாள் மலை உச்சியின் வடக்குலையும் மேற்குலேயும் வேவு பார்த்துக்கிட்டு இருந்த செம்மாரியின் தங்கைகள்கிட்ட ஓடி போய் விஷயத்தை சொன்னான் அவங்களும் சந்தோஷத்தில் கலந்துக்கிட்டாங்க தலையை தூக்கிய செம்மாரியின் பார்வை இப்போ பள்ளத்தாக்கில் இருந்த புத்திரசேகரன் என்னும் புலியின் மேலே விழுந்தது அடுத்து என்ன நடக்குதுன்னு நாம் அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நிலா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்